பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். ஜனவரி 29, 2023 கோயம்புத்தூர் வகுப்பில் தீட்சை வாங்கின அண்ணா, எனக்குள்ளே இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் வெளியில் போகிறத நல்லா உணர்ந்தேன். அண்ணா, நீங்கள் கொடுத்த தீட்சை, நீங்கள் சொன்ன பயிற்சி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இறைசக்தியை நல்லா உணர முடியுது. உங்களை நேரில் பார்த்தது தெய்வத்தையே நேரில் பார்த்த மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் சரியாயிடும்னு 100% நம்பிக்கை வந்திருக்கு. அண்ணா, உங்களுக்கு அனைத்து விதமான ஞானங்களும் எல்லா சக்திகளும் இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வளர்ச்சி விரைவாக மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த இறைசக்தியிடம் வேண்டுகிறேன். தேங்க்யூ அண்ணா. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். திருநங்கையாக நான் இருக்கேன், டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கேன், நான் இறைவனை பார்க்க முடியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நிச்சயமாக பார்க்க முடியும், இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இறைவனை அடைவதற்கு நிறைய பாதைகள் உண்டு. நீங்கள் இதில் எந்த பாதையை சூஸ் பண்ணீங்களா, பக்தியில் போனாலும் இறைவனை அடையலாம், ஆனால் மாணிக்க வாசகர் சுவாமிக்கு இருந்த அளவுக்கு உங்களுக்கு பக்தி இருக்கணும். முரட்டுத்தனமான ஒரு பக்தியாக இருக்க வேண்டும். மந்திரம் செய்து மனம் காணாமல் போயும் இறைவன் அடையலாம். கர்மயோகம், செயலை செய்து, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தேர்ட் பர்சன் நல்லா இருக்குன்ற செயலை செய்து உங்களது மனம் காணாமல் போய் இறைவன் அடையலாம். மூச்சை நிறுத்தியும் இறைவன் அடையலாம். ஞானத்தை தெளிவு பெற்றும் இறைவனை அடையலாம். ஞானம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை தான் உணர முடியும், அதை வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும், ஒளியை பார்க்க முடியும். உச்சகட்ட நிலை தான் ஞானம். இந்த ஞானம் இல்லை என்றாலும் கூட இந்த நான்கு வகைகளில் ஏதோ ஒரு பாதையில் நிச்சயமாக அடையவே முடியாதுன்னு சொல்ல, ஞானம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எல்லாத்துக்கும் அது புரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு வர்றதுக்கு இப்போ நான் எவ்வளோ பேசினாலும் புரிகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் புரியும். நான் இருக்கிறதே எளிமையாக தான் சொல்கிறேன், ஆனால் பல பேருக்கு இது புரியறதில்ல. என்ன என்னென்னமோ சொல்கிறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதுங்கிற இது, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ கனெக்ட் ஈஸியாக ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா, வயசு கம்மியானவங்க கூட பண்ணுறாங்கன்னா, முன் ஜென்மங்களில் அவங்க அந்த தொடர்ச்சியில் இருந்திருப்பாங்க. அப்போ இது சொன்னோடனே படார் படார்னு உடனே புரியும், அந்த சோல் அதுக்கு தயார் நிலையில் இருக்குதுன்னு வந்து அர்த்தம். ஒரு சில பேருக்கு என்ன வேணாலும் என்ன சொன்னாலும் புரியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகாது, புரியவும் புரியாது. காரணம் என்ன, அந்த சோல் இன்னும் அதற்கு தயாராகவில்லை என்று அர்த்தம். அவங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் பிஹெச்டி சப்ஜெக்ட் மாதிரி, பிஹெச்டி சப்ஜெக்டே ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்தாலும் கூட அது புரியாது. அந்த வகையில் பார்க்கும்போது திருநங்கையாக பிறந்தது எந்தவித தவறும் கிடையாது. இந்த நேரத்தில் இது ஒரு வேண்டுகோளாகவே வந்து வந்து நான் திருநங்கைகளுக்கு நான் வந்து வைக்கிறேன். இது கண்ணெதிர்க்க பார்த்ததுனால கஷ்டத்தோடு, இது ஒரு மன வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், நீங்களும் இறைநிலை அடையணுன்றதான் என்னோடய ஆசையும் கூட. இந்த இறைநிலையை அடைவதற்குண்டான வழிகள் இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம, எனக்கு புரியுது உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டுறாங்க, எனக்கு புரியுது உங்களை வந்து ஒரு சில இடங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. பெரும்பாலான இடங்களை உங்களை பார்த்து பயந்து தான் போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை இவங்க அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்மளை இவங்க அவமானப்படுத்திடுவாங்களோன்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியும், நான் எல்லா திருநங்கைகளோட நான் ரொம்ப ஜாலியாக பேசுவேன், காயப்படுத்த மாட்டேன். நம்ம அன்போடு பார்த்தா அவங்கள அன்போடு தான் பார்ப்பாங்க. ஆனால் உங்களை ஏன் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பயம் என்பது உண்டு. எல்லாரையும் நான் தப்பானவங்கன்னு சொல்லலை. எப்படி வந்து அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லையோ, எப்படி வந்து மனிதர்களே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்களோ, அந்த மாதிரி திருநங்கைகள்லேயே ஒரு சில பேர் செய்யக்கூடிய தப்பான செயல்களால் எல்லா திருநங்கைகளையும் தவறாக நினைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. அது மக்களும் ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கணும், பார்க்குற பார்வையை மாற்றிக்கணும், திருநங்கைகளும் ஒரு சில விஷயத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போது வந்து டிராஃபிக் சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ட் ஸ்மால் கிட்ட நடந்த விஷயம், டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. பக்கத்தில் வந்து ஒரு டூ வீலர்காரன் வந்து நின்றுட்டுருக்காப்புல, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் பணம் கொடு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பணம் கொடு அப்படின்னு வந்து கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 5 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. 5 ரூபா பத்தாது, 5 ரூபா வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எனக்கு 20 ரூபாய் அது கொடு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவர் 20 ரூபாய் இல்லை அப்படின்னு, அவர் வச்சுருந்தாரா வைக்கலையான்னு வந்து தெரில, 20 ரூபா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறார்.
அப்போ 20 ரூபா கொடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லும்போது கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாங்க, அசிங்கமான வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்க. நீ எல்லாம் அப்படியா இப்படியா, பின்னாடி அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க, அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, அவர் எதுவுமே பேசலை. அப்போ சிக்னல் விழுந்தோடனே அவர் கிளம்பி போயிட்டார். என்கிட்ட அவங்களே வந்தாங்க, நான் ஜென்ரலாகவே எந்த திருநங்கையை வந்தாலும் மினிமம் 50 ரூபாயோ 100 ரூபாயோ நான் யார் பார்த்தாலுமே அதிகமாக தான் கொடுப்பேன். காரணம் என்னென்னா, அதை வச்சு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு தன்மையில் தான் நான் கொடுப்பேன். நான் வந்து வழக்கமாக 50-100 ரூபா கொடுத்தேன், அவங்களுக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் கொடுத்தேன். ஏன்னா முன்னாடி அவங்க 20 ரூபா கேட்குறான்னு நான் 20 ரூபா தான் கொடுத்தேன். மனசார ஆத்மார்த்தமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்கல. இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த இடத்துல போய் நியாய தர்மம் கேட்டாலும் நீங்கள் 1008 பதிலில் வந்து சொல்லுவீங்க, நான் உங்களை திருத்த முடியாது, நான் உங்களை திருத்துற தன்மையில் இல்லை. அந்த அந்த நேரத்தில் எனக்கு சிக்னல் போடுவாங்க, அடுத்த வேலையை நான் பார்க்கணும், எனக்கு 1008 வேலை இருக்கும், நீங்கள் அடுத்தவங்களை போய் பார்க்கணும், இவ்வளோ டென்ஷனுக்கு மத்தியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறது என் வேலை இல்லை. ஆனால் இறைவன் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் திருநங்கையாக பிறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கணும், பொறுப்புகள் உங்களுக்கு மிகவும் அதிகம். இப்போ சட்டத்திட்டங்கள்லேயே உங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தி தானே வச்சுருக்காங்க, சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் வச்சு தானே இருக்காங்க, அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் நல்ல திருநங்கையாக, அடுத்தவர் மனதை காயப்படுத்தாத ஒரு திருநங்கையாக இருக்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்ல, ஒருத்தர் பக்கத்தில் பைக்கில் நின்றுட்டு இருந்தால் அவர் எந்த தப்பான வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் எடுத்தோன்னே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, தப்பாக பேசுகிற வழிப்பறி பண்ணுற மாதிரி போகிறது, எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை வந்து நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் தங்களோட ஆடைகளை கலைந்து அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அடுத்தவங்கள தப்பான உறுப்புகளை காட்டுவது, இந்த மாதிரிலாம் ட்ரெயினில் அந்த டைமில் நான் நிறையா வந்து பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து இறைநிலையை பார்க்க முடியும்? இந்த மாதிரி யாராவது உங்களை சார்ந்தவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஸோ இது நான் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஒரு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் எப்படி நான் சக சகோதரனாகவோ இல்லை சக சகோதரியாகவோ நான் மதித்து நடக்கிறேனோ, அதே போல தான் திருநங்கைகளையும் நான் முழுதுமாக மதிக்கிறேன், முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட இதெல்லாம் கடந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது, அது இறை கால்குலேஷன். இறைவன் உங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிச்சு உயர்ந்த கட்ட நிலையை அடைய வேண்டும் தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இப்படி தள்ளிட்டோன்னு நினச்சி அடுத்த உயிர்களை காயப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது அதற்குண்டான பாதிப்புகள் கர்மா ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் எதில் கவனம் கொள்ளணும் அப்படின்னா, மெயினாக முதல்ல உங்களோட ஆக்டிவிட்டீஸில் கவனம் கொள்ளணும். இதோ இந்த கேள்வியும் ஒரு திருநங்கை தான் வந்து கேட்டிருக்காங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வந்து கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட ஆக்டிவிட்டீஸில் கரெக்டாக கவனம் வைங்க. இன்னொரு பேர் காயப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், அசிங்கப்படுத்தாமல் நீங்கள் வாழ வேண்டும். நிச்சயமாக நல்ல வாழ்க்கை, இப்போ நடக்கக்கூடிய 80-100 வருஷம் வாழ்க்கையை பார்த்து அடுத்தடுத்த ஜென்மங்களில் இன்னும் தப்பான மோசமான பிறவிகளில் போய் மாட்டிக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு விதித்துள்ளது இந்த நேரத்தில் சரியாக விதித்துள்ளான் என்று நம்புங்கள். இதுக்குண்டான நிறைய திருநங்கைகள் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, நிறையா வந்து ஹெல்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையாகவே உங்களது எண்ணங்கள் நன்றாக இருக்கும்போது அரசாங்கமும் அதற்கு உண்டான சலுகைகளை உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. தயவு செய்து மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள். நிறைய பேர் பயந்து போயிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளை காயப்படுத்துகிறீங்க, சராசரி மனிதர்கள். இது நம்ம சராசரி மனிதர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க உங்களை பார்த்து பயந்துருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்த்து பயந்துருக்கீங்க. பாம்பு மனுஷனை பார்த்து பயந்துருக்கு, மனுஷன் பாம்பை பார்த்து பயந்துருக்கான், அதே கான்செப்ட் தான். அப்போ என்ன அப்படின்னா, தயவு செய்து ஆண்களும் சரி பெண்களும் சரி திருநங்கைகளை கொச்சைப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அதே போல் திருநங்கைகளும் சராசரி மனிதர்களை காயப்படுத்தாமல், கொச்சைப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்து வர வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது பயிற்சி செய்தாலும் சரி, இல்லை வந்து மந்திர பாதையில் சென்றாலும் சரி, இல்லை சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் இறைநிலையை அடைய முடியும், அடைய முடியும், அடைய முடியும். இப்படி நம்ம பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கிய திருநங்கைகள் ஆன்லைன்லேயும் இருக்காங்க, ஆஃப்லைனில் நேரடியாகவும் உபதேசம் பெற்று பயிற்சி செய்து வருகின்றார்கள். நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைத்துள்ளது. அவர்கள் பரம்பொருள் யோகிகளாகவும் இருக்கின்றார்கள். ஸோ இதை மைண்டில் வச்சு செயல்படுங்க, வாழ்க்கை நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில்
ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.